பெருமானருக்கு எதுக்கு தண்ணி கொடுக்கிறாரண்டா? தகஜத்துடைய வேலையில ரசூல்லா எழும்பி வரும் வரைக்கும் அவர் காத்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே தண்ணி யார சொல்லல்லா உது எடுக்கு. அந்த கல்பு எப்படி பறிப்போயிருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இளைஞர்களுக்கு சரிய தலைவரை காட்டினால் மிக நல்ல ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கலாம். பெருமான் சொன்னாங்க தோழர்களுக்கு அல்லாஹ்க்கு விருப்பமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான். தோழர்கள் போட்டி போட்டு பேர் வச்சாங்க அபாதிலாக்கு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு ஜப்பா, இப்படி பேர் போட்டி போட்டு போட்டாங்க. அந்த ஒவ்வொரு தோழர்களோட வரலாறை படிக்கிறேன்னு அவங்க எங்களை அள வைக்கிறாங்க. இதே தான் ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி ரதியல்லாஹு தண்ணியை கொடுக்குறாங்க. பெருமான் கேட்கறாங்க, சல்னி சல், என்ன வேணும்ப்பா கேளுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. தஹஜ்ஜத்துடைய வேலை, ஒரு நபி இருக்கிறார், அல்லாஹ்வுடன் கையேந்தினா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோஸ்ட் ப்ராபபிளி அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஒரு நபி, ஒரு ஆட்சியாளர் துனியாவுடைய விஷயமாவது கேட்கலாம். அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க தண்ணி எடுத்துட்டு வெறும் கையோடு அவர் அனுப்பாம அந்த நடு நிசையில் அந்த தஹஜ்ஜத்துடைய வேலையில் இருள் இருக்கிற நேரம், உலகமே அமைதியாக தூங்குற நேரம், ஒரு நபி ஒரு தோழரோடு நடக்கிற பேச்சுவார்த்தை ஹதீஸு கிதாபுகளில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தோழரோட ரசூலுல்லா நடத்திய சம்பாஷணை. அந்த தோழரை பார்த்து ரசூலா கேட்குறாங்க, எனக்கு தண்ணி தந்தீங்களே, அல்ஹம்துலில்லா ஜஜாக்கல்லா. தண்ணி எடுத்த ரசூலுல்லா கேட்குறாங்க, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க, சல் என்கிட்ட கேளுங்க ரபியான்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த தோழர் சொல்கிறாரு, பெருமானுடைய கண்ணை பார்த்து, யார் ரசூலுல்லா எனக்கு ஒன்று வேணும், இளைஞர்களுக்கு என்ன வேணும், நல்ல ஒரு மனைவி வேணும், உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் கல்புகள் கவரும், சாதாரண ஒரு வயோதிபர் கொஞ்சம் முதுமை அடைகிற நேரம் அவருடைய கல்பு கட்டிட பணியில் கவரும், என் வீடு இப்படி வரணும், மகளுக்கு அது, மகனுக்கு இது, இந்த பெட்ரூம் இப்படி. ஒரு 18 வயசு பொடியனுக்கு போய் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா அவன் தலையில் வரவே வராது. அவன் பஸ் ஸ்டோல்ல தூங்கிடுவான், போகிற வழியில் ஒரு பேக்கை போட்டுட்டு போயிடுவான், அவனுக்கு அந்த ஆர்கிடெக்சர் வராது. ஏறண்டா திருமணம், பிள்ளைகள் வளர்ந்து வர்ற நேரம் தான் பெட்ரூமை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனால் அவன் சிந்தனை அந்த டைம்ல அவன் கவரப்படுறது வேற. சின்ன புள்ள ஒரு டாய்க்கு கவரப்படும், ஒரு சின்ன புள்ள அதுக்கு அதோட வாழ்க்கையே ஒரு டாய் தான். ஆனா ஒரு இளைஞர் கவரப்படுவது ஒரு யுவதிக்கு, ஒரு யுவதி கவரப்படுவது இளைஞருக்கு. அது வேணுமெண்டா உலகத்துல எதை கொடுக்க அவன் ரெடி ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான நேரத்துல இந்த இளைஞர் யாருக்கு கவரப்பட்டிருக்கிறான்னு பாருங்க, தன்னுடைய தலைவர் மீது எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. யாரோ சொல்லலாம், நான் ஒரு புள்ளைய விரும்புறேன், யாரோ சொல்லலாம், அந்த புள்ளைய கொஞ்சம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துருவாங்க, கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்கல அவர். அல்லாஹ்வுடைய தூதரே வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், யாரோ சொல்லலாம், எனக்கு உங்க பக்கத்துல ஊட கட்டி நல்ல ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சு தந்து ஒரு வாகனத்தையும் சேர்த்து தந்தீங்கன்னா வேற என்ன வேணும் யாரோ சொல்லலாம். ரபியத் இப்னு கஅப் அஸ்லமி ரழியல்லாஹுடைய கல்பு மாறி இருந்தது. அவரும் ஒரு இளைஞர் தான், ரத்தம் துடிக்கிற ஒரு இளைஞர் தான். அவர் கேட்கிறார், யார ரசூலல்லா, பெருமானார் வாயால கேட்டுட்டாங்க, ரபியா என்ன வேணும்னு கேட்டாங்க, என்னிடம் சொல்லுங்கள் ரபியா, கேளுங்க, என்னிடம் கேளுங்கன்றாங்க ரசூலல்லா, சல் கேளுங்க. அவர் கேட்கிறார், யார ரசூலல்லா எனக்கு ஒன்று வேணும், எனக்கு நீங்க வேணும் என்று கேட்கிறேன். இன்னி முராஃபக்க இன்னி அசலுக்கு முராஃபக்கத்துக்கு ஃபில் ஜென்னா யார சொல்லல்லா, அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய தோளுமை ஜென்னால வேணும் யார சொல்லல்லா. நபிமார்களும் சித்திக்கீன்களும் சாலிகீன்களும் சோதாக்களும் நிறைந்து உங்களை சுத்தி நிக்கிற நேரம், ஜென்னாவுல ஆக உயர்வான பிரதேசம் இருக்குது, ஜென்னால படித்தரங்கள் இருக்கு, அதுல ஆக உயரமா நீங்க நிக்கிற நேரம், ரபியா ஜென்னாவுக்கு வந்தா உங்களோட நிக்கணும்டா யார சொல்லலா, உங்க பக்கத்துல அந்த நபி, உங்க பக்கத்துல இந்த நபி என்று நிறைய நிக்கிற நேரம் இந்த ரபியா எங்க யார சொல்லலா, உங்களோட தோழமை கொள்ளணும், உங்களை பார்க்கணும் யார சொல்லலா, உங்களோட வாழணும் யார சொல்லலா, உங்களோட இருக்கணும் யார சொல்லலா. الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان لا أشهد أن محمد رسول الله
أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கேன். அப்போ அந்த தோழரை பொறுத்தளவில், ரபியத் இப்னு கஅபிலே சிலமே ரதியல்லாஹு அன்ஹுங்களை பொறுத்தளவில், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து தண்ணியை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, கேளுங்க பாண்டு. அவர் கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஜென்னால உங்களோட இருக்கணும். அவருடைய சிந்தனையை கொஞ்சம் பாருங்க. அவர் என்ன நினைக்கிறேன்னா, ஜென்னால போய் ரசூல்லா மீட் பண்ணலாமே, எனக்கு ரசூல்லா பக்கத்துல இருக்கணும். இன்றைக்கு எப்படி தகஜத்துல நான் ரசூலுல்லாஹ்வை மீட் பண்ணினோம், எப்படி தகஜத்துல தண்ணியை கொடுத்தனும், அதை மாறிய ரசூல்லா கிட்ட இருப்பதுக்கு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து முற்ற வழியில தூங்குறார். அவருக்கு எல்லாம் வேணாமா, ரசூலுல்லாஹ் வேணுமா அல்லாஹ் அப்படின்றாரு. அவர் அந்த முற்றவெளியில தூங்குறார். ஒரு ஈச்சப்பழத்தை வல்லாஹி பங்கு போட்டு சாப்பிடுகிறார். அவருக்கு பெருமானார் வேணுமா? அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே கொப்பளிச்சிட்டார். யார் ரசூலுல்லாஹ், நீங்க வேணும், எங்க வேணும், ஜன்னாவுல உங்க கிட்ட நிக்கணும் யார் ரசூல். பெருமானார் என்ன சொல்லிட்டாங்க? ரபியாட்ட உடனே ஆமான்ட்டாங்களா? இல்ல, பெருச கேட்டுட்டீங்க ரபியா. வேற அவ கைர ஜாலிக், வேற எதையாவது கேளுங்க ரபியாண்டாங்க ரசூலுல்லாஹ். வேற ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று பெருசாக கேட்டுட்டீங்க அல்லது இதை விட துன்யாவில் ஏதாவது கேளுங்க என்றதுக்கும் கேட்கலாம். அல்லாஹு ஆலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதையாவது கேளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்குறாங்க. அவர் பெருமானாரை பார்க்கிறார். ரசூல்லா பார்த்து, ஹுவ ஜாக்க யா ரசூலுல்லாஹ், எனக்கு அது மட்டும்தான் யா ரசூலுல்லாஹ், எனக்கு அது மட்டும்தான் வேணும் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இனி எனக்கு உதவி செய்யுங்க, பிக்கத்திரத்தி சுஜூத், நிறைய சுஜூது பண்ணி எனக்கு உதவி செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர வாக்கு கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வோட ஜன்னாவுல இருக்கிறது என்பது சாதாரண அந்தஸ்து அல்ல அப்படின்னு. அது சாதாரண அந்தஸ்து அல்ல. அந்த இளைஞர் தன்னுடைய கல்வியில் உள்ளதை போய் ரசூலுல்லாஹ்விடம் சொன்னார். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து இன்றைக்கு அல்லாஹ்னு சொல்லாமல் உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை. அல்லாஹ் உண்மையாரே, அல்லாஹு அக்பர் என்று சொல்லாமல் உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை. நீங்க எங்க பார்த்தாலும் அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி அல்லாஹு அக்பர் எல்லா பகுதியிலும் உலகத்தில். இன்னைக்கு காலையில எத்தின சுபஹானல்லாஹ், எத்தின அல்ஹம்துலில்லாஹ், அமெரிக்காவில எத்தின, இப்படி எல்லா பகுதியிலும் அசான் எடுத்துக்கொண்டீங்கன்னா உலகம் எங்குமே அது கவர் பண்ணி எல்லா நேரமும் அல்லாஹ் பெரியவர். இந்த உலகத்தில் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிற ரெண்டாவது, இந்த உலகத்தில் அதுக்கு பிறகு பேசப்படக்கூடிய வார்த்தை என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபீனா முஹம்மத். இன்றைக்கு யௌமுல் ஜும்மாவுடைய நாள், அஃபல், மிக சிறந்த நாள், நம்ம அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய நாள். இந்த ஸலவாத் உலகத்தில் ஒரு மனிதர் பத்து சொன்னார், உலகத்தில் இந்த அளவுக்கு ஜோ பைடன் பேர் வராது, எல்லா நாளும் இந்த அளவுக்கு எந்த தலைவர் பேரும் வராது. அது எல்லாம் எது தெரியுமா? பெருமானுடைய அந்தஸ்தை மேல தூக்கி வச்சிரும் ஜன்னாவுல.
என்ற ஒவ்வொரு ஆளும் வர்றவரெல்லாம் முட்டியில் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா உலகம் எங்கும் போட்டா ஒரு நாளுக்கு எவ்வளவு சேரும்? பெருமானாருடைய செலவாத்து எதுக்கு தெரியுமா? இப்ப பாங்கு துவா ஓதினோம், அல்லாஹும்ம ரப்பஹாதி தவதித்தாம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத்து வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் லதி வஅத்தா. யா அல்லாஹ், நீ வாக்கு கொடுத்த மகாமம் மஹ்மூதாவுல பெருமானரை எழுப்பாட்டுன்னு நம்ம கேட்கிறோம். மகாமம் மஹ்மூதால எழுப்பாட்டுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய கிரேட் அங்க போய் நிற்கும். யாராவது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்தா யாருக்கும் ஒன்றும் பேசலாது. அந்த லெவல் கிட்ட யாரும் வரமாட்டாங்க. இந்த உம்மத்தினுடைய சலவாத்து அந்த லெவலில் இருக்கும் அல்லாஹ்வுடைய. அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹும்ம யா ஐயுல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. குர்ஆன்ல வித்தியாசமான ஒரு ஆயத்து இது. ஆயத் எல்லா இடத்துலையும் நான் எப்படி பார்த்திருக்கிறேன், யா ஐயுல்லதீன ஆமனு என்று தான் குர்ஆனுடைய ஆயத்து வரும். ஆனால் இன்னல்லாஹ வமலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ் தொடங்குறான், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த நபிக்கு அருள் புரிகிறார்கள். யா ஐயுல்லதீன ஆமனு, அடுத்ததாக அல்லாஹ் கூப்பிடுகிறான், விசுவாசிகளே நீங்களும் வந்து இந்த அணியில் சேருங்கள், செல்லு நீங்களும் நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்கிறான். அந்த அளவுக்கு ஜன்னாவுல உயர்வான இடம், மிக உயர்வான இடத்தில் நபி இருப்பார் என்று அந்த மக்களுக்கு தெரியும், அந்த சஹாபாக்களுக்கு தெரியும். அந்த இளைஞருடைய கல்வியில் என்ன ஊசலாடு என்றால், யா ரசூலல்லாஹ், உங்க நிலைமைக்கு யாராலும் மேலாது, அவ்வளவு பெரிய ஸ்டேஜில் உங்க பக்கத்தில் அவ்வளவு பேர் ஜன்னாவில் பிஸியா நிக்கிற நேரம், எவ்வளவோ நபிமார்கள், எவ்வளவோ சித்திக், எவ்வளவோ சுகதாக்கள் நிக்கிற நேரம், யா ரசூலல்லாஹ், இந்த ரபியாவுக்கு இடம் கிடைக்குமா? உங்களோடு தோழமை கொள்ளணும் யா ரசூலல்லாஹ், உங்களோடு நிக்கணும் யா ரசூலல்லாஹ் சொல்கிற நேரம், அந்த இளைஞருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதிகமா சுஜூது செய்யுங்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், வயோதிபர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் என்னுடைய தலைவருக்கு கவரப்பட்டார் என்றால், இன்றைக்குள்ள இளைஞர்களும் கவரப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு தலைமை, லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகான முன்மாதிரிக்கு நம்ம பிள்ளைகளை கூத்தாடிகள் தேர்ந்து பாதுகாக்கணும், விஜய் பாதுகாக்கணும், அஜித்தா ஒளிவூடா பொலிவூடா என்ன யூடியூபா இவர்கள் தேர்ந்து பாதுகாக்க, அதை ஆஃப் பண்ணி போனை உடைச்சி டிவியை உடைச்சி டிவி வாங்க மாட்டோம்னு சொல்லி பாதுகாக்க இயலாது. இன்றைக்குள்ள பிள்ளைக்கு நீங்கள் ஃபோனை கொடுக்கலன்னா அது பிள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளைக்கு நான் தைரியமாக ஃபோனை கொடுக்கணும், இல்லைன்னா 20 வருஷம் பெக்காயிருவாங்க. இன்றைக்குள்ள டெக்னாலஜி தெரிஞ்சாகணும். ஆனால் வீட்டில் கத்திரிக்கனால எல்லா வீட்லையும் கொலை நடக்கலையே, கத்தி இருக்கும். இந்த கத்தியால் என்ன செய்யணும் என்ற அறிவை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு தூய்மையை கொடுக்கணும், ரப்பு பார்க்கிறாண்ட இஹ்லாஸ் அவர்களுக்கு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் மஸ்ஜிதுகள் இருக்குது பெரியவர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறு இன்றைக்கு நாம் பேசுகிறோமே, இந்த வரலாறு உருவாவதற்கு ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ்வுடையார்களே, மதீனாவை ரெண்டாக பிளந்தால் அவுஸ் குலம் ஹஸ்ரஜ், இந்த ரெண்டு பேர் தான் மதீனா, பக்கத்தில் யகூதி அந்த பக்கம், இந்த ரெண்டு தான் மதீனாவுடைய ஆட்சியை தீர்மானிக்கிற பலசாலியான ரெண்டு கோத்திரங்கள். இதில் அவுஸ் குலத்துடைய தலைவர் ஒரு பொடியன். ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுற நேரம் அவருக்கு 30 வயசு, அவருக்கு 30 வயசு. அவர் தான் பெருமானாரை மதீனாவுக்கு கூட்டி வர்றவர்கள் ஒரு தலைமை வகித்தவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு நிறைய பேசினவர், தன் கல்வை விட்டு பேசினவர். பதருடைய களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ல எழுப்பி பேசுறாங்க, உமர் பின் கத்தாப் எழுப்பி பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு மசூரா சொல்லுங்க சொல்லுங்க இருக்கிற நேரம் இந்த பக்கத்திலிருந்து எழுந்து பேசியவர், யா ரசூலல்லாஹ், அன்சாரிகள் விஷயத்திலேயே நீங்கள் கேட்குறீங்க, ரசூல திரும்ப திரும்ப பதிலில் கேட்குறாங்களே. அப்போ எழுந்து பேசிய இளைஞர் எப்படி பேசினார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை ஊருக்கு கூட்டி வர்ற நேரம், இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் எங்கள் பிள்ளைகளை எங்கள் மனைவிமார்களை எப்படி பாதுகாப்போமோ அப்படி பாதுகாப்போம் என்று உத்தரவாதம் தந்தோம் யார சொல்லலாம். எங்களை பார்த்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க, ஊரில் இருந்து வெளியே போகிற சுட்டித்தானே யார சொல்லலாம், வெளியில் போய் யுத்தம் நடப்பதுனால தானே யார சொல்லலாம், நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை தரவில்லை என்பதுக்காகத்தானே கேட்குறீங்க யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம், நீங்கள் சொல்லுவதை கேட்டு விட்டோம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நீங்கள் எங்களை காட்டி இங்க குதியுங்கள் என்று சொன்னால் கடலை காட்டி நாங்கள் ஒருவர் ஒருவராக குதிப்போம் யார சொல்லலாம், உங்களை விட்டு ஓட மாட்டோம் யார சொல்லலாம். மிக உணர்வாக பேசியவர் ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானாரை மக்கத்து தலைவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிற நேரம், பெருமானார் மக்கத்தை விட்டு தாயிஃபுக்கு போனார்கள். தாயிஃபுல சின்ன குழந்தைகள் கையில், பிள்ளைகள் கையில கல் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எரித்து
ஓட ஓட ரத்தம் வடிய வடிய பெருமானர் உள உள அந்த மக்கள் விரட்டுகிற நேரம். பெருமானருக்கு ஒவ்வொரு அதாவது கூடாரங்கள் அடிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க ஹரத்துக்கு வருவாங்க, ஹஜ்ஜு செய்வதற்கு வருவாங்க. கூடாரத்து ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ் போய் நான் நபி தெரியுமான்பார்கள். எல்லோரும் சிரிப்பார்கள், என்னப்பா கேவலத்துக்கு மேல் கேவலப்பட்டு கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம். இந்த இளைஞருடைய கல்வும் இன்னும் பலர்களும் அவருடைய கல்வு கவரப்பட்டது. எங்க ஊருக்கு நீங்க வாங்க, உங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று முன்னின்று கூட்டி போனவர் தான் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. பத்ர் களத்துல ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் ஒரு இடத்துல நிப்பாட்டி, யா ரசூலுல்லாஹ் இதுக்கு மேல் வர வேண்டாம், யா ரசூலுல்லாஹ் இங்க நில்லுங்க, யா ரசூலுல்லாஹ் ஏண்டா இந்த உம்மத்து நடக்கிற முதல் யுத்தம். அவர் சாது பின் முஆத் பேசுறார், யா ரசூலுல்லாஹ் இங்க இருங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நாங்க ஒரு கூடாரத்தை அமைச்சு தர்ற, யா ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு நாங்க போறோம், யா ரசூலுல்லாஹ் யுத்தத்துல நாங்க போய் திரும்பி வரலண்டா, இந்த வாகனத்தை எடுத்துட்டு இந்த குதிரை எடுத்துட்டு நீங்க ஊருக்கு போங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க யுத்தத்தை வெற்றி கொண்டுட்டோம் என்றா உங்களையும் கூட்டிட்டு ஊருக்கு போறோம், யார சொல்ல தயவு செய்து வரவேணாம் யார சொல்லலாண்டு அந்த உணர்வை கொப்பளித்தவர் ஒரு இளைஞர் சாது பின் முஆத் ரழியல்லாஹுவர்கள். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சிரித்தார்கள், அவருடைய பேச்சை கேட்டு சிரித்தார்கள். பெருமானார் வேற ஒரு தலைவராக இருந்தா நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். பெருமானார் சிரித்தவர் பத்ர் களத்துல முன்னாடி வந்து நின்று அவர்களுக்கு பக்கத்திலே நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம். பத்ர் களத்துல நின்று அந்த இரவெல்லாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி துவாவில் ஈடுபட்ட பெருமானார் அந்த காலையிலும் துவா செய்தார் என்ற ரிவாயத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு தன் கல்வுகளை பறிக்கொடுத்த தோழர்கள் எக்கச்சக்கமா நீங்க பார்ப்பீங்க. சாது பின் முஆத் ரழியல்லாஹு அவர்களை பத்தி நீங்கள் பார்த்தால் நிறைய பார்க்கலாம், அவைகளை சொல்லுவதற்குரிய நேரம் அல்ல இது. என்றாலும் உங்களுக்கு இளைஞருடைய பங்களிப்பு என்ன, நம்ம இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், நம்ம முதியவர்கள் என்ன செய்து இந்த இளைஞர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். சாது பின் முஆத் ரழியல்லாஹு மௌத்தாகிறார், 36 வயசு, அவங்க உம்மா வாழுகிறாங்க. 6 வருஷ வாழ்க்கை ரசூலுல்லாஹி மதீனாவிலே கொண்டு வந்து சேர்த்தவர் சந்தோஷப்பட்டார், மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்டவர் மதீனாவுடைய ரெண்டு தலைவரில் ஒரு தலைவர். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய தலைமையை விட்டு கொடுத்தார், அந்த பக்கத்தில் உள்ளவர் அவரும் விட்டு கொடுத்தார். இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். வெறும் ஒரு இளைஞர் கையில் மதீனாவுடைய பாதி இருந்தது. அவருடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய ஜனாசா நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபுவாபு சமாவாத் வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, வானவர்கள் பூமிக்கு வருகிறார்கள் இந்த இளைஞருடைய ஜனாசாவுக்கு கலந்து கொள்வதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாது பின் முஆத் ரழியல்லாஹுடைய ஜனாசாவை தூக்கி தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் பாரமே இல்லையே, வானவர்கள் சுமக்கிறார்கள் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்கள் சுமந்த ஜனாசா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஸ்ஸல் அரிஷ் அரிஷி குலுங்கி சென்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் இவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அஹ்சாபுடைய போரிலே அவர் வந்து இறந்து போகிறார். அந்த போரிலே வேகமாக வந்த அம்பு அவரை அசைத்து போட்டுட்டு அந்த அம்பு வேகமாக ரசூலுல்லாஹை பாதுகாப்பதிலே அவருடைய உயிரை தியாகம் பண்ணுவது அவருடைய நீயத்து. ரசூலுல்லாஹ் கொண்டும் நடக்கக்கூடாது, மக்காவில் இருந்து பாதுகாத்து கொண்டு வந்த ரசூலுல்லாஹை மதீனாவில் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் அந்த யுத்தம். 10,000 பேர் வெளியே நிக்கிற நேரம் இங்கே 3,000 பேராக நின்று கொண்டு முன்னாடி நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக நீங்கள் திறந்திருக்கிறீர்கள், நாங்க விடமாட்டோம் என்று முன்னாடி நிக்கிற நேரம் அவருக்கு வந்து அம்பு படுகுது, அதனால் காயப்படுத்தப்படுகிற காயமாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒரு கூடாரத்தை செய்யங்கண்டாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு சாதா அடிக்கடி பார்க்கணும்ண்டாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு ஒரு ரிவாயத்தை பார்க்கிறோம், அபூபக்கர் ரழியல்லாஹு வருவார், எங்க வாப்பா வருவார், உமர் பின் கத்தாப் வருவார், சாது பின் முஆத் வேடனில் நிப்பா. அந்த நேரத்தில் என் வாப்பா வந்தால் வாப்பாவுடைய அழுகை எனக்கு கேட்கும். எங்க வாப்பா அவரை பார்த்து என்ன அப்படிப்பட்ட தியாகி, அவருடைய இழப்பு தாங்க முடியாமல் அபூபக்கர் ரழியல்லாஹு அழுவார். உமர் பின் கத்தாப் அவரை நோய் விசாரிக்க வந்தால் அந்த அழுகையும் எனக்கு கேட்கும். இது என்னுடைய வாப்பாவுடைய அழுகையா உமருடைய அழுகையா நான் பிரித்து அறிந்து கொள்வேன் என்றாங்க. ஆயிஷா நாய் பெருமானார் ஒரு நாளும் துனியாவுடைய விஷயம் அளவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்தால் தாடியை பிடித்து கீழே பார்த்துக் கொள்வார்கள். அப்படித்தான் நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கிறேன் என்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சாது பின் முஆத்தை பார்க்கிற நேரம் தாடியை பிடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அடிக்கொரு முறை எனக்கு சாதை பார்க்கணும் என்றார்கள்.
ஆனால் அவர் கேட்கிற துவாவை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். யா அல்லாஹ், உனக்கு தெரியும் இந்த உலகத்தில் எனக்கு மிக விருப்பமானது பெருமானாரை யார் விரட்டினார்களோ அவர்களோடு யுத்தம் செய்வதுதான் எனக்கு மிக விருப்பமான காரியம். குறைஷிகளோட யுத்தம் இதனோடு முடிந்து விட்டால் என்னை உன் பக்கம் நீ எடுத்துவிடு யா அல்லாஹ். இல்லை என்றால் பெருமானாரோடு யார் பெருமானாரை விரட்டினார்களோ அந்த குறைஷிகளோட யுத்தம் இன்னும் முடியவில்லை என்றால் என்னை வாழ வைத்து விடு யா அல்லாஹ்னு கேட்டேன். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அந்த துவாவை. குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அவர்கள் வரவில்லை. சாது பின் முஆது ரதியல்லாஹு அன்ஹு நிறைய செய்திகள் வருது. பனு குறைலாக்கள் நிறைய நீங்க பார்க்கலாம். அப்படி அல்லாஹ் துவாக்களை கபூலாக்கின ஒரு தோழர், ஒரு இளைஞர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் இந்த இரத்த காயம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காயம் வந்தா சாம்பல் பூசுவாங்க, அது ரொம்ப பெருத்து வரும், ஒன்று காஞ்சிரும், பெருத்தா வெடிக்கும், வெடிச்சா ரத்தம் பாஞ்சு செதறும். அவர்கள் மௌத்தாகிறதுக்குரிய அடையாளம் அது. அந்த காலத்துல வேற ஆபரேஷன் இல்லை, குடல் வெட்டிப்பட்டா பாலை கொடுப்பார்கள், இங்க லீக் ஆகினா ஆள் மௌத்துன்ற அர்த்தம். இதுதான் நம்முடைய சின்ன சின்ன டெஸ்டிங் தான் பண்ணுவார்கள். சாது பின் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் திடீரென்று ரத்தம் வெடித்து, அந்த காய் வெடித்து ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது, ரத்தம் ஓடுது. ரசூலுல்லாஹ்வுடைய நீயத்து, அவருடைய நீயத்தையும் கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் சொல்ல, யா ரசூலுல்லாஹ், பள்ளிவாசல்ல சாதுவுடைய கூடாரத்திலிருந்து ரத்தம் கசியுது யா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஓடி வருகிறார். அந்த இளைஞருடைய நீயத்து என்ன, எக்கச்சக்கமானுடைய தோழருடைய நீயத்து என்ன தெரியுமா? பெருமானார் மடியில தலை வைத்து நிற்கிற நேரம் நாம் மரணிக்கணும், பெருமானார் நம்மளை தூக்கணும். இந்த உலகத்தில் மிக கொஞ்சி பெருமானுடைய நரைமுடியத்தினை தலையில எத்தனை நரமுடி என்று சஹாபாக்கள் உட்கார வச்சு பார்த்த அளவுக்கு ரசூல்லா தலையை கொடுத்துட்டு நின்றாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் ரசூல்லாவோட இருந்தாங்க. சாது பின் முஆத் தன்னுடைய வாழ்லரா ரசூலுல்லா, ரசூலுல்லா, ரசூலுல்லா என்று சொன்ன தோழருக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்டை கொடுக்கிறார். பெருமானார் வருகிறார். அந்த அறைக்குள் சாது பின் முஆத் ரசூல்லாவை பிடிக்கிறார். பெருமானார் இரத்தத்தால் நனைகிறார்கள். அவருடைய இரத்தம் அந்த அளவுக்கு பீரிட்டு ஓடுகிறது. பெருமானுடைய முகத்தை பார்க்கிறார், கண்கள் கலங்குது. சாது பின் முஆத் ரதியல்லாஹு அஷ்ஹது, அதாவது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அவர் சொல்லுகிறார், நான் ஷஹாதத்தை சொல்லி நீங்கள் ரசூலுல்லாஹ், நீங்கள் ரசூலுல்லாஹ்னு நான் சாட்சி சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டு கண் கலங்கிய வண்ணம் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ்வை எடுத்து ஆட்சியில் உட்கார வைத்து அழகு பார்த்த ஒரு இளைஞன் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்ந்திருக்கிறார். பெருமானர் அவரை இறுக பிடித்து கொண்டார். பெருமானர் தோளில் சாஞ்சி விட்டார், அவர் மரணித்து விட்டார். பெருமானர் ஜனாசாவை பிடித்து கொண்டு சொன்னார், ஜஸாகல்லாஹு கைர், ஜஸாகல்லாஹு கைர். ஒரு சமூகத்துடைய தலைவரே, உங்களுக்கு அல்லாஹ் கூலி தரட்டும். ஏண்டா மதீனாவுடைய ஆட்சிக்கு காரணமான ஒரு இளைஞனை ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தோளில் சுமந்து கொண்டு சொன்ன வரிகளில் அல்லாஹ்வுடைய வல்லடியார்கள். அப்படி என்றால் இந்த உம்மத்தின் பல இடங்களில் இளைஞர்கள் செய்த புரட்சிகள் இந்த இளைஞர்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் பள்ளி வாசலில் அவர்களுக்கு ப்ரொஜெக்ட் கொடுக்கப்பட வேண்டும், பள்ளி வாசலில் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பிழை செய்கிற நேரம், அவர்களுக்கு சரியான ரூட்டை காட்டுவதற்கு, அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிற நேரம், அவர்களுக்கு சரியான ரூட்டை காட்டுவதற்கு முதியவர்கள், நரைமுடி உள்ளவர்கள் அவர்கள் முன்னாடி வந்து நிற்கணுமே தவிர விரட்டுவதற்கல்ல. இப்ராஹிம் நபி ஒரு இளைஞனாக நின்று தன் வாப்பாவுக்கு அழகாக பேசினார், யா அபதி, என் அருமை தந்தையே. குர்ஆனில் எத்தனை இடங்களில் யா அபதி, இப்ராஹிம் நபி யா அபதி, யா அபதி, யா அபதி. ஒரு இடத்தில் கூட அவங்க வாப்பா யாபுனை என்று பேசல, யாபுனை என்று பேசல. நூஹ் நபி தன்னுடைய மகனுக்கு, காஃபிராவுல மகனுக்கு யா புனை என்று பேசுகிறார், யா புனை என்று பேசுகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நீங்கள் பார்க்கலாம், இப்ராஹிம் நபி அவருடைய பேச்சில் அவங்க வாப்பா கேட்கல, ஆனால் இப்ராஹிம் நபிக்கு அந்த இல்ம் இருந்துச்சு. அவங்க வாப்பா விரட்டின, வஹ் ஜுர்னி மலியா, இல்லை அர்ஜுமன்னுக்க கல்லால் எரிஞ்சு கொள்ளும், வஹ் ஜுர்னி மலியா, ஓடுறா இங்கிருந்து. இப்ராஹிம் நபிக்கு சொன்ன மாதிரி முதியவர்கள் பள்ளிவாசலை விட்டு இளைஞர்களை விரட்டாதீங்க, இளைஞர்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நிர்வாகம் எங்களுக்குரியது, நீங்கள் யாருப்பா இன்றைக்கு முளைச்ச காலானன்னு அனுப்பாதீங்க. அவர்களுக்கும் ஏதாவது
ஏதாவது ஒன்றை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த இளைஞர்களை பள்ளியோட சேருங்கள், இல்லைண்டா போக்கு கடியிலையும் எங்கேயாவது ஒன்றிலையும் அவர்கள் சேருவார்கள். அவர்கள் சேரும் இடமாக இதை கொடுங்கள், அவர்களுக்கு இங்கே மஜ்லிஸ்களை இடம் கொடுங்க, அவங்களுடைய வீடுகளில் அவர்களுக்கு திறந்து கொடுங்க, நல்ல வீடுகளில் உட்கார்ந்து அவர்கள் பேசட்டும், அவருடைய பேச்சை நிப்பாட்டு இயலாது. அதனுடைய சைக்காலஜியை பேசினா அவங்களுக்கு புரியும், அவங்க எத்தனை வார்த்தை ஒரு நாளைக்கு வெளியாக்குறீங்களா, டென்ஷன் ஆகி வீட்டில் சண்டை பிடிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுடைய அந்த இயல்பு தன்மையிலே இளைஞர்களை வளர்த்தெடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் பெரம்பையும் கையில வச்சு தூசணமான வார்த்தைகளையும் பேசிக்கொண்டு இளைஞர்களை செய்யவில்லை, அவர்கள் கரைந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி உருகினார்கள். பெருமானார் தூசணமாக பேசவில்லை, காரமாக பேசவில்லை, பெரம்பு எடுத்து அடிக்கவில்லை. அந்த இளைஞர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று சொன்னால் அந்த வளர்ப்பு வரலாறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களும் யுவதிகளையும் அவர்கள் இன்றைக்கு யாரை பார்க்கிறாங்க, இங்க போய் காதல் காதல் என்று இந்த அசிங்கத்தை பார்க்கிறாங்க. அவங்க மார்க்கெட் பண்றாங்க படத்தை, பாரு படத்தை பாரு, நாங்க மார்க்கெட் பண்ணணும் சுன்னாவை, நாங்க மார்க்கெட் பண்ணணும் ஹதீஸ், நாங்க மார்க்கெட் பண்ணணும் குர்ஆன். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இளைஞர்களும் யுவதிகளும் காதல் படத்துல துடிச்சு அந்த காதல் படத்துல மயங்கி இருக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய வாழ்க்கையில தன் மனைவியோட ரசூலுல்லாஹ் நடந்தது, அவருடைய நீதம், அவருடைய நியாயம், இது எல்லாம் எடுத்து பள்ளிவாசல் பேசணும். பெருமானுடைய கடைசி நாட்களை எப்படி பாருங்கள், ரசூலுல்லாஹ் நடந்த விதம். ஒரு தலைவர் இந்த உலகத்தில் எந்த தலைவரையும் பார்க்கலார், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க கடுமையான வருத்தம், வருத்தப்பட்டு கொண்டு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், மனைவிமார்கள் சூழ நிக்க, நாளைக்கு நான் யாரு வீட்டில்? பெருமானருக்கு ஒரே வார்த்தையில சொல்லலாம், எனக்கு ஆயிஷா வீடு வேணுமே. நாங்கெல்லாம் எங்க மனைவிக்கு நினைச்சதெல்லாம் பேசுவோம், நீதம் தவறக்கூடாது என்பதற்காக கடுமையான வேதனை நேரம் கூட மனைவிமார்களோட எதுவும் பேசலாம், எங்க கைப்பிடிச்சவங்க, நாங்க எதையும் பேசுவோம் என்று பெருமானர் பேசல. நாளைக்கு நான் யார் வீட்டிலமான்னு கேட்கிறாங்க. அந்த மனைவிமார்கள் எல்லாம் புரிஞ்சிட்டு கேட்கிறாங்க, யார சொல்லலா, உங்களுக்கு நாளைக்கு யாரு வீடு வேணும் யார சொல்லலா, யாரு வீட்டுக்கு போகணும் யார சொல்லலா. அந்த மனைவிமார்கள் கேட்கிறனர், பெருமானார் ஒரு தனாதிபதி, ஒரு தலைவர், அவர் ஒரு ஆட்சியாளர், அவர் பேசினால் ஒரு சமூகமே அடங்கும், அவர் பேரை கேட்டால் எங்கேயோ தொலைவில் உள்ளவெல்லாம் பயந்து நடுங்கிறார், பெரிய ஆட்சி உண்டாக்கின ரசூலுல்லாஹ் மனைவிமார்கிட்ட கேட்கிறாங்க, அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அவங்களால கேட்க முடியாது, இதுதான் நேர்மை, இதுதான் நியாயம், தன் மனைவிமார்கள் நியாயம் தவறக்கூடாது என்ற தலைவரை காட்டுங்கள் எங்களுடைய இளைஞர்களுக்கு. இப்படி ஒரு நியாயம் பேணுகிறவர்களா இவர்கள் எல்லாம் இந்த கூத்தாடிகள். அப்படி கேட்கிறார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்களே பதில் கொடுக்கிறாங்க, ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் வைக்கிறாங்க. நீங்க நினைச்சிட கூடாது ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகணும்டா. ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில கடைசி நேரத்துல அந்த மாதிரி சந்தோஷமாக அவங்க கொண்டாடுவதற்கு இல்லறத்துல இருக்கிறதுக்கு ஆயிஷா நாய் வீடு வல்லாஹி இல்லை, வல்லாஹி இல்லை. நீங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் புதன்கிழமை நினைக்கிற ஞாபகம் சரி என்றால் பெருமானார் சொன்னார்கள், சந்திக்க வருகிற தோழர்கள் எல்லாம் சந்திக்க வர வேண்டாம் என்றாங்க. அதாவது அபூபக்கருடைய வாசலை தவிர எல்லா வாசலையும் ரசூலுல்லாஹ் பூட்டினாங்க, நிறைய வாசல் ரசூலுல்லாஹ் வீட்டுல நினைச்சாங்க, அதாவது வர்றவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு மட்டும் வந்து போகலாம் என்றாங்க. ஏண்டா, அவங்க மகளோட தான் ரசூலுல்லாஹ் வாழ போறாங்க. அபூபக்கரே, உங்களுக்கு எல்லா நேரமும் வீட்டு வாசல் திறந்திருக்குது, மற்ற யாரும் என்னை சந்திக்க வர வேணாமன்றாங்க ரசூலுல்லாஹ். கடுமையா ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்படுற நேரம், எதுக்கப்ப ரசூலுல்லாஹ் அதை கொடுத்தாங்க என்று கேட்டா, இளைஞர்கள் காதல் தானே பார்க்கிறார்கள், இளைஞர்களுக்கு இந்த காதல் படம் தானே வேணும், இந்த காதல் படம் நடிக்கிற எந்த கூத்தாடியும் அவன் வாழல் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணி நிற்கிறான். அந்த இளைஞர்களுக்கு நிஜமான வாழ்க்கை என்று காட்டி கொடுங்க, அவர்களுக்கு நிஜ குடும்ப வாழ்க்கை ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? கடைசி நாட்கள் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கதவுகள் எல்லாம் பூட்டி கொண்டார்கள், அவர்களால் போக முடியல. பெருமானார் ஆயிஷா நாயோடு நின்றார்கள், அவரால் வாழுகிற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. சக்கராத்துல நிக்கிறவருக்கு குடும்பம் நடத்தலாமா? சக்கராத்துள்ளவருக்கு வேற ஏதாவது வருமா? சாதாரண நோய்வாய்ப்பட்ட உங்களுக்கு இல்லற தேவை வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானருக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆயிஷா, நீங்க என்னுடைய ஜென்னாவுடைய மனைவி என்று சொன்ன ரசூலுல்லாஹ். பெருமானார் அந்த கடைசி நேரம், மற்றவர்கள் எல்லாம் விதவைகள், அவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள், 18 வயசு, ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் இடம் கொடுத்தார்கள். இந்த உம்மத்தினர் பள்ளிவாசலுக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கிற நேரம் ஆயிஷா அம்மையாருக்கு ரசூலுல்லாஹ் இடம் கொடுத்தார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்கள், காத்தமுல் அன்பு
அல்லேலூயா. தன்னுடைய மனைவிக்கு இடம் கொடுத்தார்கள். அவரால் எதுவும் செய்ய முடியாத நேரம், பலவீனப்பட்ட நேரம், வியாழக்கிழமை பள்ளிக்கு போற நேரம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பெருமானுடைய கால் விரல்கள் கோடு போட்டதை நான் பார்த்தேன் என்றார்கள். பெருமானார் நடக்க முடியல, ஜும்மா தினம் ரசூலுல்லா வரவில்லை. அந்த வீட்டுக்குள் ரசூலுல்லா என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆயிஷா என் முகத்தை பார்க்கட்டும், என்னை கடைசியாக அவர்கள் பார்க்கட்டும், ஜன்னாவில் சந்திப்போம் ஆயிஷா என்பதை பெருமானார் புதன்கிழமை மக்களுக்கு அற்புதமாக சொன்னார்கள். நாங்கள் சந்திக்கும் இடம் எங்க? அதாவது ஹவுலுல் கௌசர் என்றார்களே, ஆயிஷா நாய்க்கு ஜன்னா என்று சொன்ன ரசூல் அந்த வீட்டிலே இருந்தார்கள். இந்த நேர்மையை பார்த்தீங்களா? ரசூலுல்லா மடியில நிறைய பேர் மௌத்தாகணும் நினைச்சாங்க. ரசூலுல்லா மடியில ஜுலைபீப் ரதியல்லாஹு அவங்க ரசூலுல்லா தேடி போகிறாங்க. ஜனாசாவை கண்ட உடனே தூக்கிட்டு சொன்னாங்க, ஜுலைபீபி மின்னி வான மின்னு, ஜுலைபீபி எனக்குள்ள, அதாவது நான் உங்களுக்குள்ளாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் எனக்குள்ள நான் அவருக்குள்ளாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் பக்கத்தில் ரழியல்லாஹு அன்ஹு அவர் பக்கத்தில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல நாம் மௌத்தாகி நீங்க என்னை இப்படி தூக்கி இப்படி வச்சு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா யா ரசூலுல்லாஹ், உங்க கையில நான் இருக்க கூடாதா யா ரசூலுல்லாஹ். பெருமானார் மௌத் என்று சொன்ன உடனே உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர் அதை துறந்து பெருமாளுடைய நெத்தியை மோந்து திபுத்த ஹய்யவும் நீங்கள் வாழுகிற நேரமும் நீங்கள் மௌத்தான நேரமும் மனம் கமழறீர்கள் என்று சொல்லி மாத்த ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு போய்விட்டார் என்று அறிவித்ததற்கு பிறகு உமர் பின் ஹத்தாப் அவர் துடித்தார். ஏன் தெரியுமா? அவர் வார்த்தை சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் நினைத்தோம் எங்களை எல்லாம் அடக்கிவிட்டு நாங்கள் மூத்தான பிறகு நீங்கள் மூத்தாகுவீர்கள் என்று, எங்களுக்கு எங்களை விட்டு விட்டு போய்விட்டீர்கள் என்று துடித்து போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையில மரணித்து பெருமானார் முத்தம் கொடுக்கணும், பெருமானார் அரவணைக்கணும் என்று நினைத்தார்கள். பெருமானாருடைய கல்வியில் ஒரு இடம் இருந்தது, ஆயிஷா ரதியல்லாஹுடைய மடி ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவி மடியை மெல்ல மெல்ல நெருங்குகிறார். மலக்குல் மௌத் நெருங்குற நேரம் தன் மனைவி மடியை நோக்கி, யார் கிண்ணலில் மௌத்தி சக்கரார், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில முதுமையில மனைவிக்கு கடமை செய்வதற்கு எத்தனை கணவர்மார்களுக்கு தோளும். இளைஞர்ல கூட்டி வைத்து சொல்லுங்கள், குடும்பமா படியுங்க, இதை விட படிப்பதற்கு வேற இடம் இல்லை. பெருமானார் ஒரு சிக்கன் குண்ணியா நேரம் மனைவி மடியில உட்கார தலை கணக்கும் பாரமா நிற்கும், எங்க பிலோ அப்பா கீழே போடுங்கப்பா தூங்கணுமப்பா. பெருமானார் மெல்ல மெல்ல தன் மனைவி மடியில போய் சாய்ந்து கொண்டார்கள். மலக்குல் மௌத் வருகிற நேரம் ஆயிஷா நாயுடைய மடியில் இருந்து ரசூலுல்லா தன் தலையை சரித்து கொண்டார்கள். அவர்கள் இருக பிடிக்க ரசூலுல்லா மூத்தாகி விட்டார்கள். மாத்த ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன், பாடம் இங்கே இருக்கிறது. இளைஞர்களை இங்கே கூட்டி வாருங்கள், குடும்பமா உங்களுக்கு வேணும், வாழ்க்கையா இங்க பேசுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தலைப்புகள் பேசப்படுகிற நேரம் இளைஞர்களுக்கு குடும்பம் என்ற நிஜமான கண் தரப்படும். அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் கல்வியை தூய்மைப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய பெரியவர்களே, இது நம்முடைய பங்களிப்பு, நாங்கள் இதில் செய்யணுமா இல்லையா? இளைஞர்களை கூப்பிடணுமா இல்லையா? அவர்களை இங்கு கூட்டி வைத்து பாடம் நடத்தணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்காக வேண்டித்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். நாம் என்ன பணி செய்தோ, இளைஞர்கள் நம்மளை விட்டு போகிறார்கள், முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்குகிறார்கள், வேற கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள் என்றால் எங்க தாவாவில் ஏற்பட்ட பிரச்சனை, எங்க தாவாவில் ஏற்பட்ட பிரச்சனை. அழைத்துக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழைப்பு பணிகள் நடக்கிற நேரம் இந்த ஊரில் இளைஞர்கள் பள்ளிவாசல்களை நிரப்புவார்கள், தூய்மையான தீனை பிரச்சாரம் செய்வார்கள், சத்திய தீனுக்காக வேண்டி மக்களை அழைப்பக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு பள்ளிவாசல் இடம் கொடுக்க வேண்டும், அவர்கள் பள்ளிவாசலுக்கு அழைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னார். உங்களுக்கு வரலாறு நெடுகிலும் இளைஞர்களுக்கு என்ன, இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்பதை
நீங்கள் வரலாறு நெடுகிலும் பார்க்கலாம். ஒரு செய்தியோடு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். யூதிகளுக்கு ஒரு செய்தியை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அதாவது இளைஞர்கள், இளைஞர்களுக்கு நிறைய பேச இருந்தாலும் யுவதிகளுக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மனிதர்களிலேயே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான், இன்னொரு பெண்ணை. சூரா தஹ்ரீமில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்ரானுடைய மகள் அவரை தேர்ந்தெடுக்கிறான், மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஒட்டுமொத்த உலகமும் இந்த அம்மாவை பார்க்கணுமாம். ஈமானுக்கு ஒரு யுவதி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமானவர்கள் யாரு தெரியுமா? இளைஞர்களும் யுவதிகளும். ஒரு இளைஞர் சஜதாவோட கீழே தலையை வைத்தால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? மறுமையில் 7 கூட்டம் நிழல் கொடுக்கப்படும். நிறைய வெயில் அங்கலாய்த்திருக்கிற நேரம், கஷ்டத்தோடு நிற்கிற நேரம், தண்ணியுடைய நிஜமான இன்பத்தை அனுபவிக்கிற நேரம், எல்லோரும் வெயில நிற்கிற நேரம் அல்லாஹ் கூப்பிடுவானா? யாரை கூப்பிடுவானா? இளைஞர்களை கூப்பிடுவானா? இளைஞர்களை கூப்பிடுவானா? வாங்கப்பா, நீங்க ஏன்பா நீங்க வெயில காயறீங்க? உங்க இளமையில உங்களுக்கு நிறைய ஆசாபாசங்கள் இருக்கிற நேரம், அவைகள் எல்லாம் விட்டு விட்டு வந்து உங்க சஜ்தாவை கீழே வச்சுங்களே. வாங்க என்று ஒளியால் போடப்பட்ட மேடையில ரப்பல் ஆலமீன் இளைஞர்களை கொண்டு வந்து உட்கார வைப்பான். அல்லாஹ்வுடைய இளைஞர்களுக்கு என்று தனியான பாடம் இருக்கு. இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், நிறைய பேர் சூரா கஹ்ஃபை ஓதிருப்பீர்கள். சூரா கஹ்ஃபுடைய முதல் பாடம் என்ன? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸிதனாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் அல்லாஹ் சொல்லல. அவங்க PhD முடிச்சவங்க, அவங்க அல்லாமாக்கள், அவங்க பெரிய விஞ்ஞானிகள். இன்னஹும் ஃபித்யத்துன், இன்னஹும் ஃபித்யத்துன், ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். அதாவது இப்னு தைமி ரஹிமஹுல்லாஹ் அவரும் அதான், எந்த பெரிய அறிஞருக்கும் இந்த குர்ஆன் ஆயத்துல பாடம் இருக்குது. இந்த இளைஞர்கள்ட்ட படிக்கணுமா? எல்லா மக்களும் படிக்கணுமா? எல்லா கலாநிதிமார்களும் படிக்கணுமா? எல்லா ஃபுகஹாக்களும் படிக்கணுமா? யார்கிட்ட படிக்கணுமா? யார் அவங்க? அல்லாஹ் குவாலிஃபிகேஷன் இன்னும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஆமனு பி ரப்பீம், ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு இளமையில எதெல்லாம் வருமோ அதெல்லாம் தூக்கி இருந்தார்கள் ரப்புக்காக. அவங்க கல்பு நிறைய ரப்பு இருந்தான். இன்னும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பீம், தன் ரப்பை அவர்கள் நம்பினார்கள். வஸிதனாஹும் ஹுதா, நாங்கள் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்கிறான் அல்லாஹ். இளைஞர்கள் என்று மட்டுமே அல்லாஹ் சொல்றான், பேரை சொல்லல. அவங்களுக்கு நடத்தின அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்படி என்றா கவனமா புரிங்க, இளைஞர்கள் என்றே தனியாக குர்ஆன் பேசுதென்றால் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நேசம் இளமையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்கள் தன் ஆசா பாசங்களை விட்டு சஜதாவுல உழுந்தால் அல்லாஹ் அவர்களை அரவணைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களும் யுவதிகளையும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். ஒட்டுமொத்த உம்மத்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போ ஒரு பெண்ணை காட்டுறான். இம்ரானுடைய மகள் மரியம் அவங்கள கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறான். பாருங்கன்றான். நீங்க நினைப்பீங்க, ஏன் இவங்க முன்னுதாரணம்? ரப்பே, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற நேரம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அங்க நிக்கிறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அங்க இருக்கிறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன்கள் இருக்கிறாங்க, நிறைய சஹாபி பெண்கள் இருக்கிறாங்க. அந்த அவ்வளவு பேரும் பார்க்கிற நேரம் அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், இந்த உலகத்தில் மிக சிறந்த பெண்ல ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் கேட்பாங்க, ஏன்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம், குத்துபால ஜும்மால பார்த்தோம், அதாவது இம்ராத் ஃபிரோன். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மரியம் இவங்க தான் ஒரு யுவதி. அவங்கள்ட்ட என்ன அல்லாஹ்க்கு பிடிக்கும் தெரியுமா? இது இளைஞரும் யுவதிக்கும் சேர்த்து சொல்கிறேன், அல்லாஹ்க்கு அவங்கள்ட்ட என்ன பிடிக்கும் என்றா, ஒரு இளைஞனுக்கு யுவதிக்கும் இந்த தியாகத்தை பண்ண முடியும் என்றா, நிச்சயமா அல்லாஹ்வோட அவங்க நெருங்கிடுவாங்க. இந்த தியாகத்தை பண்ண இளைஞர்களையும் யுவதிகளையும் பள்ளிவாசல் பழக்கணும். ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ? அவங்க தான் பத்தினிக்கு அடையாளம். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நன்றாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு மீனுடைய ஃபிக்கு அவனுடைய பார்வை எப்படி இருக்கணும் என்றா, இந்த துனியாவில் இன்றைக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சா நாளைக்கு ஒரு பிரச்சனை கதவை தட்டும் என்பது அவனுக்கு தெரியும். அந்த பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வரும். ஆனா எல்லா பிரச்சனையிலும் அவன் அல்லாஹ்வை கண்டு கொள்வான், அல்லாஹ் உதவியாளனாக பார்ப்பான் என்ற ஃபிக்கு ஒரு மூமினுக்கு இருக்குது. இளைஞனுக்குள்ள மிக பெரும் பிரச்சனை காமம். இந்த நேரத்தில் இளைஞன்
ஒரு யுவதியை பொறுத்தளவில் அவங்களுக்கு பெரிய மாணிக்கத்தை கொடுத்தாங்க, அதில் விருப்பம் வராது. இந்த புள்ளி உடுப்பான், வேர்ல்டு உள்ள பெரிய டைமண்டை தரேன், இது வந்த பென்ஸ், இப்போ புதுசாக வந்த பென்ஸ், அந்த புள்ளி உற்று இந்த பென்ஸ், நோ, அது கொஞ்சம் அது கல்யாணம்லாம் முடிச்ச பிறகுதான். அது அதுக்கு முன்னாடி நீங்க காட்டின எந்த ஜெம்மும் சரி வராது, எந்த பென்ஸும் சரி வராது, எந்த பிஎன்டபிள்யூ சரி வராது. அவ தான் வேணும், அவக்கு இவன் தான் வேணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான ஒரு சூழலை உருவாக்குவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில பிரச்சனை வல நபுளுவன்னுக்கும் மட்டான் அல்லா, உங்களை சோதிப்போம் மட்டான் அல்லா, பிடிச்சவங்களுக்குள்ள ஃபித்னாக்களை உண்டாக்குவோம் மட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லா அப்படி உருவாக்குறான். சுருக்கமாக சொல்லுகிறேன், இது ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மரியத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்போ அந்த சோதனை தொடங்க போகுது. அந்த சோதனை தொடங்குற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் வந்து அதாவது அந்த மக்கள்கிட்ட இருந்து மரியம் கிழக்கு பிரதேசத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு பகுதியில் தனிமையாயிட்டாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு பாருங்க, அதுல கிழக்கு பகுதியில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமை, எதுக்குன்னு தெரியல, குர்ஆன் சொல்லல ஏண்டு, அவங்களாம் மெல்ல 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 போய் ஓரமாயிட்டாங்க. அந்த கிழக்கு பிரதேசத்தில் தனிமை ஆறாங்க, ஏன் என்று அல்லாஹ் சொல்லல. அந்த சந்தர்ப்பத்தை சூழல் அல்லாஹ் உண்டாக்குறார். ஒவ்வொரு மூமினுக்கும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும். ரப்பு வேணுமா, ரப்பு போட்ட தடை மீறி போய் ஒரு பெண்ணு வேணுமா, ரப்பு சொன்ன விதத்தில் ஒரு பெண்ணு வேணுமா, இதுதான் அந்த சோதனை. உலகத்துக்கே காட்டக்கூடிய இந்த முன்னுதாரணத்தை அல்லாஹ் எப்படி காட்டுறான் தெரியுமா, ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பேரிடம் இருந்து ஹிஜாபை பெற்றுக் கொண்டார்கள். அப்படின்னு ஹிஜாபண்டா ஒரு திரை, அது மரத்தால மறைச்சிருங்களா வேற எதால, சரி பெரிய ஒரு எடுத்து கயிறை கட்டி பெரிய புடவையை போட்டு கொண்டாங்களே, ஒரு பத்து மரத்துக்கு தூரத்துல இருந்து ஒரு பொம்பளை மறைஞ்சிட்டாண்டா அது ஹிஜாபு தான். அவர்கள்ட்ட இருந்து தெரியாது இன்றைக்கு எங்க யுத்தம் நடக்குது, இந்த பகுதியில நடக்கிற ஷாமுல நடக்காத ஒரு ரூம்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா நீங்க கற்பனை பண்ணணுமா? ஏண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில வளர்க்கப்பட்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாம்ட உம்மா நியத்து வச்சுட்டாங்க புள்ள பிறக்க போக்களே பள்ளிக்கெண்டு. அந்த காலத்தில் அப்படி நியத்து வைப்பாங்க, ஒரு புள்ள பள்ளிக்கெண்டு நியத்து வைப்பாங்க. ஆனால் பள்ளிக்கெண்டு வர்ற நேரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, யார் பொறுப்பு, கஃபீல்கள் நிறைய இருப்பாங்க. ஒரு கஃபலாக ஜக்கரியா, ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்படுத்தாங்க, அவருக்கு புள்ளை இல்லை, பள்ளியில் அவர் தான் கஃபீல், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்புதாரி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிற நேரத்தில் நிறைய ஆச்சரியங்கள் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளியில் இருந்து வெளியே போகிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், கேஷ் மிஸ்ஸிங், ஒரு பொம்பளை புள்ள மிஸ்ஸிங் கால், மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணினா எல்லா இடத்துலயும் மிஸ் ஆகிட்டு மிஸ் ஆகிட்டு செய்தி பரவும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில இருந்து இல்ல, மக்கானன் ஷர்கியா கிழக்கு பிரதேசம் என்கிறான் அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கிழக்கு பிரதேசத்துல போய் ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அந்த மக்கள்கிட்ட இருந்தவங்க திரையை உண்டாக்கி கொண்டாங்க. இப்ப யாருக்கும் தெரியாத ஒரு பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்ற அர்த்தம், கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்ற அர்த்தம். ஏன் இதை எல்லாம் நடத்துறான் தெரியுமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவங்களை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருக்கிறோமே, அவங்க யார் என்றதை நீங்க படிக்கணும் என்பதுக்கு அல்லாஹ் கொண்டு வர்றான் இந்த செய்தியை. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், நாங்க எங்களுடைய ரூஹ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினோம். ஏன் பள்ளியில இருந்து அனுப்பணும் தானே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மெசேஜ் சொல்லணும்னா பள்ளிக்கே வரலாமே, அவங்க மெஹராபில் இருந்தாங்க தானே, இல்லையாம், கிழக்கு பிரதேசத்தில் யாருக்கும் தெரியாம நிக்கிற நேரம் நாங்க ஜிப்ரீல் அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம், ஃபார்சல்னா இலைஹா ரூஹனா, எங்க ரூஹை நாங்கள் அனுப்பினோம், ஃபத்த மத்தல லஹா பஷரன் சவியா, அவக்காக என்ன செஞ்சிட்டாண்டா அல்லாஹ், அவங்க வந்து ஒரு மனிதனா மனிதனுடைய தோட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த அனுப்புறாங்க. பஷர் என்றெல்லாம் நிப்பாட்டல, பஷரன் சவியா, பர்ஃபெக்ட் மனுஷன். நீங்க இந்த ஆம்பளட்ட அந்த குறை சொல்லுவீங்க, இந்த ஆம்பளட்ட இந்த குறை சொல்லுவீங்க, இந்த ஆம்பளட்ட அந்த குறை சொல்லுவீங்க, குறை சொல்ல ஏழாண்டு சொல்ற ஒரு பஷரன் சவியா, பஷரான் அல்லாஹ் என்ன செய்யல, ஃபுல் ஸ்டாப் வைக்கல, பஷரன் சவியா ஃபத மஸ்ஸலலஹா. எதுக்குன்னு உங்களுக்கு விளங்குதா, கேமராவை கொண்டு போய் வச்சா உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த சூழல், ரூமை உண்டாக்கி கதவையும் பூட்டி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பொம்பளை இங்க கொடுத்துட்டு கதவை தட்டிட்டு வர்றாரு, ஆம்பளை இல்ல, சூப்பர் பெர்ஃபெக்ட்
குறை சொல்ல முடியாத ஒரு ஆம்பளை அவர் முன்னாடி காட்சி அளித்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகு. அந்த அதாவது அசீசுடைய மனைவி சாப்பாடு கூப்பிட்டிருக்கிற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா உடுப்பாட்டி வாங்கின உடனே அவங்க சொன்னாங்க, இவர் மனுஷனே இல்லை, இது மலக்குப்பா. மயங்கிட்டாங்களே அந்த அழகுல, அப்படி பொம்பளையில் மயங்குற அளவுக்கு அழகு. அதனாலதான் அவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் இங்க இருக்கிறது சரி வராது. ஏனண்டா என்னை பார்த்து பொம்பளையில் இப்படி மயங்குறாங்கண்டா. அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், ரப்பி இன்னி எனக்கு சிஜ்னத் தந்துரு யா அல்லாஹ், அஹப்பு இலையம், அதாவது எனக்கு யா அல்லாஹ் சிறைச்சாலை என்னை திருப்பாவிட்டால் அவங்க பக்கத்துல சாஞ்சி நானும் ஜாகில் ஒருவனா மாறிடுவேன். அவர் என்ன பேசுறாரு தெரியுமா, நான் பெர்ஃபெக்ட், 100 பொம்பளை வந்தா நான் செய்வனா, நான் உழுந்துருவானா. அவர் வமா உபரி உநப்சி, அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களுடைய ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டாம். ஹுவாலமு பிமனித்தக்க, அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் தக்குவாதாரிகள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், யா அல்லாஹ், வை இல்ல தஸ்ரிஃபன்னி கைது உன்ன, இந்த பொம்பளை சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை காப்பாத்தா விட்டால், அஸ்பு இலைஹின்ன வாக்கும் மினல் ஜாஹிலி, ஒரு மடையனாக நான் அவர் பக்கத்திலே சாய்ந்து விடுவேன். யா அல்லாஹ், என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புறியா அல்லாஹ், என்ன ஊடு இல்லை அவருக்கு, ஊடு இருந்தா ஊட கேட்டிருப்பாரு, போய் திரும்ப அந்த பொம்பளை வீட்டுல இருக்கலாம். யா அல்லாஹ், இப்ப ரோட்டுக்கே அம்பலம் ஆயிட்டு, அம்புட்டு பொம்பளை எனக்கு பின்னாடி வருவா, என்ன திருப்புன்னு கேட்டாரு அல்லாஹ். இதுதான் தக்குவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அழகான ஒரு ஆணை, ஹேண்டசம்மான ஒரு ஆணை கண்டால் ஒரு பெண்கள் எப்படி மயங்குவார்களோ, இப்ப ஒரு பெண்ணு அவங்க முன்னாடி அல்லாஹ் சொல்றான், வேணும் அல்லாஹ் எப்படி சொல்றான், வேணும் என்று நாங்க அனுப்பினோம் என்பதுதான் அந்த அர்த்தம். எதுக்கு, நாங்க ஒரு மடம், ஒரு குருடர், கையேலாத ஒருஆள், வேற தோற்றத்தில் எங்களுக்கு அனுப்பலாம். அவர் வந்து நிக்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லலாம், இது எதுக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா, ஒரு இளைஞனும் யுவதியும் தனிமையானால் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனா பயான் பண்றது ரெண்டவரண்டா, அவங்க 8 hours பேசுவாங்க ஒரே தலைப்பு. சாப்பிட்டீங்களா, சாப்பிடல, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டோம். இந்த ஒரு தலைப்பை கொடுத்தீங்கண்டா 8 hours 8 months பேசுவாங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, எங்க வீட்டுல இந்த பிரச்சனை, எங்க வீட்டுல எங்க அம்மா இப்படித்தான், எனக்கு எங்க வீட்டுல எங்களுக்கு இப்படித்தான், இதையே ஒரு 10 months தலைப்பா எடுத்து பேசுவாரு. விடிய விடிய பேசினாலும் ஓயாது, போனை வைக்க தோணாது, கண்டாலும் பேசுவார்கள். அதுதான் இளமையில் உள்ள உறவு, தனிமையில் இருக்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு மிருத்த நாளங்கள் இருக்குது, அவர்களுக்கு உணர்வு இருக்குது, அவர்களும் ஒரு யுவதி, பத்தினியான ஒரு பெண் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த பத்தினி மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற நேரம் ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்பளை அல்லாஹ் பப்ளிக்கா கொண்டு வந்து நின்றா, இல்ல இல்ல பப்ளிக் எல்லாரும் பாக்குறாங்க, அடக்கலாம், அல்லாஹ் வேணுமெண்டு தனியான ஒரு இடத்துல, யாரும் வராத இடத்துல, ரப்பு மட்டுமே பார்க்கிற விதத்துல, வேற யாரு கண்ணும் படாத ஒரு இடத்துல, குர்ஆனை சொல்லுது சூரா மரியத்துல, யாரு மரியம் தெரியுமா, யாரு தெரியுமா, சலாமுன் அலைஹா, அவங்களை கொண்டு போய் அப்படி வச்சுட்டு அரிசல்னா, நாங்க அனுப்பினோம் ரூஹ பத்த மிஷல், அவங்களுக்கு தெரியாது இவங்க யாருண்டு, பஷரன் சவியா பெர்ஃபெக்ட் ஆம்பளம். கேட்கலாம், நீங்க யாரு, அவர் பேரை சொன்னா நீங்க யாருன்னு அவர் கேட்கலாம். ரெண்டு பேரும் கொஞ்சம் உட்காந்து பேசுவாங்க, உங்களை தெரியாமலே பொழுது கழிஞ்சிரும். இதுதான் துனியா. ரப்பு சொல்லுகிறான், தக்குவா தக்குவல் குலூ. மரியத்துக்கு ஆசை இல்லாம இல்லை, அவங்க ஒரு யுவதி, அவர்களுக்கு அந்த ஆசை இல்லாம இல்லை, அவங்க இவரை பார்த்து ஆம்பளை, அவர்கள் யுவதி, ஒரு பொம்பளுக்கு இந்த பகுதியில் என்ன வேணும், பெரிய பில்டிங், வீடு, சொத்து, வாகனம், ஷாப்பிங் எல்லாத்தையும் விட ஒரு ஆண் தேவைப்படுகிற நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலத் இன்னி அவுது பிர் ரஹ்மானி மிங்க இன் குந்த தக்கியா, உங்கள்கிட்ட இருந்து என் ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேர்றேன், தக்குவாதாரியா இருந்தா கொஞ்சம் போங்கன்னு அர்த்தம், இன் குந்த தக்கியா நல்லா நிப்பாட்டுறான், நீங்க தக்குவாதாரியா இருந்தா, மறு வார்த்தை அவங்க சொல்லல, இன்னி அவுது பிர் ரஹ்மானி மிங்க என் ரஹ்மானிடம் உங்களிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உங்களை விட்டும், நீங்க தக்குவாதாரி என்றால் என்ன சொல்றாங்க தெரியுமா மரியம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் பார்க்கிறான் எங்க ரெண்டு பேருக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லை, ப்ளீஸ் போங்க, ப்ளீஸ் போங்க,
இந்த துனியாவுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவங்க யாருண்டு? இந்த பத்தினி தன்மை துனியாவுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரப் அதை வெளிப்படுத்துகிறார். இது தன்னந்தனியாக மரியம் நிக்கிற நேரம் பேசின வார்த்தை எனக்கு பிடிச்சு போச்சு. இந்த உலகத்தில் மரியம் என்னை எவ்வளவு நேசித்தார்ண்டா, இந்த உலகத்தில் ஒரு ஆணை கொண்டு வந்து ஆணுடைய தோற்றத்தில் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துற நேரமும் எனக்கு என் ரஹமான் வேணும், என் ரஹமான் போட்ட கோடை நான் மீறக்கூடாது என்று துடித்து பேசுகிற அந்த பெண்ணை எடுத்து காட்டி யுவதிகளுக்கு எல்லாம் கேட்கிறார். இதுதான் மரியம், இதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் சாதாரணமாக பேர் வரவில்லை. இந்த பாடங்கள் நம்முடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் நடத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொல்லுகிறார், கால இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உங்களுடைய ரப்புடைய தூதர் வந்திருக்கிறேன். மனுஷன் இல்லப்பா, நான் மலக்குத்தான் என்று சொல்கிறார். அதாவது லியஹபலக்கு குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர வந்திருக்கிறேன். ஒரு புள்ளைய, பரிசுத்தமான ஒரு குழந்தைய உங்களுக்கு கிஃப்டா தர வந்திருக்கிறேன். லியஹபலக்கு குலாமன் ஜக்கியா. அவங்க கேட்க, காலத் அண்ணா எக்கூனிலே குலாம் வலம் எம்சஸ் நீ பஷர், ஒரு ஆம்பளை என்ன தொடாம எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கறது நியாயமே இல்லையா? அண்ணா எக்கூனிலே குலாம் வலம் எம்சஸ் நீ பஷர், ஒரு ஆம்பளை என்ன தொடாம எனக்கு ஒரு புள்ள கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த எல்லா சம்பாஷணையும் அந்த மலக்குக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். எந்த ரெக்கார்டரும் இல்லை, எந்த வீடியோவும் இல்லை. ரப் இந்த காட்சியை பார்க்காமல் பார்க்க வைக்கிறார், வீடியோ இல்லாமல் உணர வைக்கிறார். இது ரப்புக்கு பிடிச்ச ஒரு எபிசோட். இதை காட்டுகிறார், இளைஞர்களே யுவதிகளே, ரப்புக்காக உங்களுடைய பத்தினி தன்மையை காப்பாற்ற முடியுமா? ரப்பு உங்களை தேர்ந்தெடுக்கிற விதம் என்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இப்படி கல்புகளை பறிக்கொடுத்த இளைஞர்களை யுவதிகளை திருக்குறுவார் தொடர்ந்து பேசுகிறது என்றால், இந்த இளைஞர்களுக்கு இது போய் சேரவில்லை என்றால் நாம் போய் சேர்க்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. அவனை நல்லடியார்களே, எங்களை பிடித்து கொண்டு நாங்கள் மரணிக்கிற நேரம் அவர்களுக்கு ஊரை மட்டுமல்ல தீனையும் கொடுத்து விட்டு மரணிக்க வேண்டும். அல்ல அவனை நல்லடியார்களே, அதற்காக வேண்டி சொல்கிறேன். அந்த நேரத்தில் அந்த மலக்கு சொல்கிறார், ரப்பு ஒரு யுவதியோடு உள்ள பாசம் என்ன என்பதை நீங்கள் கண்ணால பார்ப்பீர்கள். அப்படி அல்லாஹ்வுடைய உதவி இறங்க போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா மரியம் பேசுகிறது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் இந்த குர்ஆனை சுவைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விதத்திலே அவர்களுக்கு கொண்டு போய் இதைகளை சேர்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களும் யுவதிகளும் கண்ணீர் மழுக இந்த பள்ளி வாசல்களை நிரப்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நாங்கள் நிறைய அவர்களை கண்ணியப்படுத்துவான். இளைஞர்களுடைய வரலாறுகள் திருக்குறுவான் நிறைய சொல்லுகிறது என்ற செய்திகளை எல்லாம் அந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் சொல்லி தூய்மையான மார்க்கம் இன்னொரு பகுதியும் சொல்லுது என்று அவர்களுக்கு சொல்லணும். அதாவது இது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூப்பிடுகிறான், யா இபாதியல் லஸீனா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நிறைய பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளும் போனை கையில் வைத்து கொண்டு விடிய விடிய அசிங்கத்திலே இளைஞர்களும் யுவதிகளும் நிறைய இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களை கூப்பிடுங்க. ரப்பு கூப்பிடுகிறான், நாசமா போனவர்கள் என்று கூப்பிடல, அசிங்கமானவர்கள் என்று கூப்பிடல, அநியாயக்காரன் கூப்பிடல, யா ஐபாதி என் அடியார்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். இரக்கத்தோடு கூப்பிடுறான், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடிமைகளே, இரக்கத்தோட கூப்பிடுகிறான் அல்லாஹ், யா இபாதியல் லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில அல்லாஹ்வுடைய இரக்கத்தில நம்பிக்கை இழக்க வேண்டாம், வாங்க மன்னிக்கிறேன் என்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். ஓடி வாங்க இளைஞர்களே யுவதிகளே, ரப்பு சொல்லுகிறார் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா. நீங்கள் வந்து கையேந்தினால், நீங்கள் வந்து சஜதாவுல உழுந்தால், நீங்கள் தேம்பி தேம்பி அழுதால், நீங்கள் ரப்பிடம் உங்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டால் ரப்பு உங்களை தூய்மைப்படுத்துவானா, ரப்பு உங்களை சுத்தப்படுத்துவான் என்றால், இந்த மெசேஜோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு நற்செய்தியாக அமையட்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா என்னையும் உங்களை மன்னிப்பானாக, என் பேச்சில் உள்ள பிழைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று நான் கொடுத்த தலைப்பிலே பூரணமாக இன்னும் பேசக்கூடாதா என்று நாங்கள் அனைவரும் ஆசைவிக்கக்கூடிய அழகான ஒரு உரை எங்களுக்கு வழங்கிய சகோதரர் ஷேக் ஆதில் ஹசன் அவர்களுக்கு ஜிசாஹுல்லாஹ் ஃபைர். எங்களுடைய இளைஞர், எங்களுடைய பள்ளி நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 9ஆம் தேதி அசர் தொழுகைக்கு பிறகு பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி மௌலவியா அஸ்மா, மௌலவியா அம்மு குல்தூம் ஆகிய ரெண்டு பேரும் இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் மேன்மடியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோரும் சமூகம் அளித்து கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக.